வணக்கம் மாணவர்களே, அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி நடத்தும் டிஎன்பிஎஸ்சி முதல்நிலை தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம யூனிட் 9 கிளாஸில் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் ரிசர்வேஷனை பற்றி பார்க்க போகிறோம். த டாபிக் இஸ் ரேஷனல் பிஹைண்ட் ரிசர்வேஷன் பாலிசி அண்ட் அக்சஸ் டு சோஷியல் ரிசோர்சஸ். இடஒதுக்கீட்டு கொள்கைகள் மற்றும் சமூக வளர்னுக்கான அணுகலுக்கு பின்னால் உள்ள காரணங்கள். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ரிசர்வேஷன் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு சென்சிட்டிவான டாபிக் தான். ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலமாக சாதி அப்படிங்கிற ஒரு அழுக்கு, சாதி அப்படியே ஒரு அழுக்கு தான் சொல்லணும், அந்த அழுக்கு வந்து குளிச்சாலும் போவாது, எப்பவுமே போவாது, ஏன்னா அது உள்ளத்தில் இருக்கிற அழுக்கு, சரிங்களா? இது ஒரு உளவியல் அழுக்கு. அந்த அழுக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய போராட்டங்களை முன்னெடுத்திருக்கோம். அந்த முன்னெடுத்துகிற போராட்டத்தில் ஒன்று தான் அந்த ரிசர்வேஷன், சரிங்களா? இந்த ரிசர்வேஷன் கொள்கை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாபிக். இந்திய அரசினுடைய முதல் சட்ட திருத்தம் ஏற்பட்டதே இந்த ரிசர்வேஷன் பாலிசிக்காக தான். ஆட்சி கழிப்பே நடந்திருக்கு, விபி சிங் அரசு மண்டல் கமிஷனால் ஆட்சி கழிப்பே நடந்திருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த ரிசர்வேஷனோட ஒட்டி தான் இருக்குது. இந்திய அரசியலே வந்து ரிசர்வேஷனை ஒட்டி தான் இருக்குதுன்னு கூட சொல்லலாம். இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது என்ன, இந்த ரிசர்வேஷனுக்கான காரணம் என்ன, இந்த ரிசர்வேஷன் கொடுக்கறதுல உள்ள நியாயங்கள் என்ன, ரிசர்வேஷன் கொடுக்கலாமா வேணாவா, தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் எப்படி இருக்குது, இந்திய அளவில் ரிசர்வேஷன் என்ன இருக்குது, இந்த ரிசர்வேஷனுக்கான போராட்டங்கள் என்னென்ன, இந்த ரிசர்வேஷனுடைய வளர்ச்சி நிலைகள் என்ன, வரலாறு என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கிளாஸோட ரீகேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸின் தமிழ்நாடை பற்றி விரிவாக பார்த்தோம். ஸோ வாட் ஆர் தி அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ரெண்டாவது, சோஷியல் ரிஃபார்ம்ஸ் மூமெண்ட்டோட இம்பேக்ட் என்ன, தமிழ்நாடோட வளர்ச்சியில் சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட் எப்படி இம்பேக்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறது ரெண்டாவது வகுப்பில் பார்த்தோம். மூணாவது வகுப்பில் சோஷியல் ரிஃபார்மர்ஸ் கான்ட்ரிபியூஷன் இன் தமிழ்நாடு சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், சமூக சீர்திருத்தவாதிகளின் பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம். மூணாவதாக அந்த வகுப்புக்கு அப்புறம் அரசியல் கட்சிகள் அவர்களுடைய நலத்திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். அதோட முதல் வகுப்பில் இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் அஇஅதிமுக அரசினுடைய நலத்திட்டங்கள் என்னென்னு பார்த்தோம். அடுத்த வகுப்பில் திமுக அரசினுடைய நலத்திட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். இன்றைய வகுப்பில் பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடஒதுக்கீடு கொள்கைகள். முதல்ல இடஒதுக்கீடுன்னா என்ன, இடஒதுக்கீடு கொள்கை எப்படி வந்து வளர்ந்து வந்தது, முதலாவது சட்ட திருத்தம்னா என்ன, இந்த இடஒதுக்கீடு கொள்கை தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது, இந்திய அளவில் இடஒதுக்கீடு கொள்கை என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டாஸ் அண்ட் கான்செப்டாக இந்த கிளாஸை வந்து பார்க்க போகிறோம். இந்த ரிசர்வேஷனுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா நிறைய நல்ல விஷயங்களுக்காக அறியப்படுது. உதாரணமாக இந்தியர்களுடைய சகிப்புத்தன்மை, இந்தியர்களுடைய பண்பாட்டு வளர்ச்சி, கல்ச்சுரல் கண்டினியூட்டி, கலாச்சார வளர்ச்சி, சகிப்புத்தன்மை, இந்தியர்களுடைய நம்பிக்கை, நம்பகத்தன்மை, இந்தியர்களுடைய பாரம்பரியம் அப்படின்னு இந்தியா வந்து பல நல்ல விஷயங்களுக்காக அறியப்படுதுன்ற பெருமை கொள்கிற அதே சமயத்தில், இந்தியாவில் இருக்கிற ஒரு ரொம்ப கேவலமான ஒரு விஷயத்தில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறப்பின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய பாகுபாடு, அது சாதி. அது சாதிக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதிக்கான மூலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூலம் நம்மளுடைய வர்ணாசிரம தர்மத்திலிருந்து கிடைக்குது. வர்ணாசிரம தர்மத்தில் 4 படிநிலைகளாக பிறப்பின் அடிப்படையில் சாதிகள் பிரிக்கப்படுது. முதல் படிநிலை பிராமணர், இரண்டாவது படிநிலை சத்திரியர், மூன்றாவது படிநிலை வைசியர், நான்காவது படிநிலை சூத்திரர். முதல்ல வந்து தொழிலின் அடிப்படையில் அதை பிரித்து தான் சொல்கிறாங்க, பின்னாடி வந்து அது பிறப்பின் அடிப்படையில் ஆயிடுச்சு, சரிங்களா? இதுக்குள்ளேயே நிறைய சப்காஸ்ட் இருக்குது. பிராமணர்களுக்குள்ளேயே நம்பூதிரிகள் இருக்காங்க, ஐயர் இருக்காங்க, ஐயங்கார் இருக்காங்க, இவங்களுடைய பணத்தை மட்டும் இருக்கிற சவுண்டி பார்ப்பனர்கள் இருக்காங்க, இது தனித்தனியாக இருக்குது. சத்திரிகளுக்குள்ள வைசியர்களுக்குள்ள நிறைய, இந்த வர்ணத்துக்குள்ளே நிறைய சாதிகள் இருக்குது. இந்த வர்ணத்திலேயே வராத ஐந்தாவது சாதி ஒன்று இருக்குது, ஐந்தாவது நிலை ஒன்று இருக்குது, அது வந்து பஞ்சமர். பஞ்சம்னா அஞ்சு, பஞ்சமார்ஸ். இன்றைக்கு தீண்டத்தகாதவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள்னு சொல்லப்படக்கூடிய பஞ்சமர்கள் வந்து இருக்காங்க. இப்படி இந்திய வரலாற்றில் நம்மளுடைய அந்த சாதி அமைப்பு ஒரு வரலாற்று அநீதியாக, பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தன் மதத்தை மாற்றிட முடியும், ஒருத்தன் பாலினத்தை கூட மாற்றிக்கலாம், ஆனால் சாதியை மாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு வரலாற்று அநீதி இந்தியாவில் வந்து இருக்குது. அந்த வரலாற்று அநீதிக்கு இந்திய சாதிய கட்டமைப்பு காரணமாக இருக்குது. இந்த சாதிய கட்டமைப்பை போக்கணும், சமத்துவ சமூகத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா, அரசு சில முயற்சிகளை எடுக்கணும். அந்த முயற்சிகளில் ஒன்று தான் நம்மளுடைய இந்த ரிசர்வேஷன் பாலிசி, ஓகேவா? இடஒதுக்கீடு கொள்கை மட்டும் பத்தாது, ஆனால் ஒன் ஆஃப் தி எஃபர்ட் இஸ் ரிசர்வேஷன் பாலிசி. ஸோ இந்த பேக்ரவுண்டே வந்து நம்மளுடைய இந்த சாதிய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அதுக்கான அந்த நோய்க்கு தீர்வு தான், சரிங்களா? இந்த ரிசர்வேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வேஷனுக்கு
ஆங்கிலத்தில் இது ஆங்கில அறிஞர்கள் எல்லாம் அரசியல் அறிஞர்கள் எல்லாம் ரிசர்வேஷன் கேன் ஆல்சோ பி கால்ட் அஸ் ரெப்ரசன்டேஷன். பெரும்பான்மையாக இருக்கிற சமூகங்கள் பிரதிநிதித்துவம் படுத்தப்படாமல் இருக்குது. ஸோ அப்படி பிரதிநிதித்துவம் படுத்துறது தான் இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு கருதுகோளும் இருக்குது. ரிசர்வேஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இன்க்ளூசிவ்னஸ், உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைத்து சமூகத்திற்கும் சமமான வாய்ப்புகளை கொடுக்கறது. என்ன சார் சமமான வாய்ப்பை கொடுக்கறதுன்னு சொல்கிறீங்க, அது எப்படி ரிசர்வேஷன் ஆகும்? ரிசர்வேஷன் அப்படிங்கிறதே யாரோ ஒருத்தருக்கு கொடுக்குற எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடையாது. ரிசர்வேஷன் இஸ் நாட் அ சலுகை, ரிசர்வேஷன் இஸ் அ ரைட், ஒரு உரிமை. சார் அது எப்படி சார் உரிமையாகும்? எல்லாரும் தான் படிக்கிறோம், ஒரு சிலவனுக்கு மட்டும் ரிசர்வேஷன் கொடுக்குறீங்க. அதுவும் இங்கே நம்ம டிஎன்பிசியில் பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் இந்த ரிசர்வேஷன் வேறு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இப்போ இந்த ரிசர்வேஷன் மட்டும் ஒரு சாராக இருக்க கொடுக்குறீங்க அப்படின்னா, இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சுக்கோங்க. இந்த ஓட்டப்பந்தயத்தில் முதல்ல வரவன் ஜெயிப்பான், அதுதான். அப்போ நான் முதல்ல ஓடி வரேன் சார், நான் ஜெயிச்சிருவேன், அப்போ எல்லோரும் ஒன்று தானே, ரிசர்வேஷன் வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அப்படி இல்லை, ஓடுற எல்லாரும் ஒரே கோட்டிலிருந்து ஓடுறதில்லை. அவன் ஆரம்பிக்கிற பந்தயம் ஆரம்பிக்கிற கோடு ஒரே மாதிரி இல்லை. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாய்ப்பு இந்தியாவில் கிடைக்கிறதில்ல. அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற ஒரு சிலருக்கு தான் வந்து ஷூ, சாக்ஸ், ட்ரைனிங் எல்லாம் கிடைக்குது. மற்றவங்களுக்கெல்லாம் ஷூ இல்லை, சாக்ஸ் இல்லை, ட்ரைனிங் இல்லை, ஒருத்தனுக்கு காலே இல்லை. அவங்க எல்லாரையும் வந்து ஒன்றா ஓடி வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் ரிசர்வேஷனுக்கு எதிரான பேச்சும் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த ரிசர்வேஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இன்க்ளூசிவ்னஸ், உள்ளடக்கிய தன்மை. இட் இஸ் ஆல்சோ கேன் பி கால்ட் அஸ் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ், ஒரு உறுதியான நடவடிக்கை. கான்ஸ்டியூஷனில் இந்த ஆக்ஷன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, உறுதியான நடவடிக்கை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படின்னு நடவடிக்கைகள் வந்து இந்த ரிசர்வேஷன் பாலிசி. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன். சார் ரிசர்வேஷன் பாகுபாடு இல்லையா? ஒருத்தனை எஸ்சி, எஸ்டி, பிசி, ஓபிசி, எம்பிசி இப்படின்னு சொல்கிறதுனால தான் சார் ஜாதியே இருக்குன்னு சொல்கிறவனும் இருக்கான். இப்படி சொல்லலைன்னா ஜாதி மறைஞ்சிருமா? ஓகேவா? அது உள்ளத்தில் இருக்கிற அழுக்கு இல்லையா. அப்போ இந்த டிஸ்கிரிமினேஷனா அப்படின்னு கேட்டால் டிஸ்கிரிமினேஷன் தான். அந்த டிஸ்கிரிமினேஷன் இஸ் நாட் அ நெகட்டிவ் டிஸ்கிரிமினேஷன், இட் இஸ் அ பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன். அது ஒரு நேர்மறையானது, ஒரு நல்ல நோக்கத்துக்காக அந்த பாகுபாடு அமைஞ்சிருக்கு. ஆர்டிகல் 15 கிளாஸ் 4 அதுதான் சொல்லுது. நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 15 கிளாஸ் 4 அதை தான் சொல்லுது. நம்ம பின்னாடி பார்ப்போம். சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ்க்கு, சமூக அளவில் கல்வியிலையும் பின்தங்கியுள்ள மக்களுக்கு, சமூகத்திலையும் கல்வியிலையும் பின்தங்கியுள்ள மக்களுக்கு முன்னேற ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ரிசர்வேஷன். இட் இஸ் நாட் சோசியலி அண்ட் எக்கனாமிக்கலி. எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் கிடையாது. ஏழ்மையான நிலை மட்டுமே சமூகத்தில் ஒருத்தனுக்கு கீழான நிலை இந்தியாவில் கொடுக்கல, அது மற்ற நாடுகளில் இருக்கலாம். இந்தியாவில் வந்து ஏழ்மையும் சமூக படிநிலையில் கீழான நிலையும் ஒரே மாதிரியாக இருக்கிறது இல்லை. உதாரணமாக மேல் முற்பட்ட வகுப்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சமூகத்தில் இருக்கிறவங்க வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள், வலிமையிலே இருந்தாலும் பிற்பட்ட வகுப்புகள் செய்யக்கூடிய மலமல்லும் தொழிலோ இல்லை மற்ற கீழான தொழில்னு சொல்லக்கூடிய தொழில்களையும் எதுவுமே செய்கிறது கிடையாது. அப்போ வறுமை ஒரு சோசியல் ஸ்டேட்டஸை வந்து தீர்மானிக்கிறது இல்லை இந்தியாவில். சரிங்களா? அப்போ கல்வி தீர்மானிக்குது, கல்வி தீர்மானிக்குது. கல்வி எப்படி சார் வறுமையை, கல்வி எப்படி சார் ஜாதியை போக்கும், கல்வி எப்படி சார் ஜாதியை போக்கும்? இப்போ நம்ம எல்லாம் ரிசர்வேஷனால் பயன்பெற்று ஒரு ஒரு சமூகத்தில் ஒரு அரசு அதிகாரியாவோ ஒரு நல்ல மதிப்பிடப்படக்கூடிய ஒரு இடத்துலையோ வந்தவங்க தான், அதனால் ஜாலி போயிடுச்சா, இந்த ஜாதி அடையாளம் மறைஞ்சிருமா அப்படின்னா இல்லை. ஆனால் எனக்கு அந்த கல்வி என்ன சொல்லித்தரும், இந்த ரிசர்வேஷனால் நான் பெற்ற கல்வி எனக்கு என்ன சொல்லித்தரும், ஒருத்தன் உன்னை விட பணத்தில் உயர்ந்தவனாக இருக்கலாம், ஒருத்தன் உன்னை விட கல்வியில் உயர்ந்தவனாக இருக்கலாம், ஒருத்தன் உன்னுடைய அரசு பதவிகளில் உயர்ந்தவனாக இருக்கலாம், ஒருத்தன் உன்னுடைய அறத்தில் உயர்ந்தவனாக இருக்கலாம், ஆனால் எவனும் உன்னை விட ஜாதியில் உயர்ந்தவனாக இருக்க முடியாது, ஏன்னா ஜாதின்னு உனக்கு கிடையாது அப்படிங்கிறத கல்வி எனக்கு புரிய வைக்கும். சரியா? அப்போ கல்வி கண்டிப்பாக ஒரு சமத்துவ சமுதாயத்தை ஏற்படுத்தும். அதனால தான் கல்வியிலையும் சமூகத்திலையும் பின்தங்கியுள்ள மக்களுக்கு சில சலுகைகளை கொடுக்கணும்னு அரசு நினைக்கிறது. அந்த சலுகை தான், அது சலுகை இல்லை, அது உரிமை தான் இடஒதுக்கீடு. இந்தியாவில் இடஒதுக்கீடுக்கு அரசியல் அமைப்பு அந்தஸ்து இருக்குது. இட்ஸ் எ கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ், இட் இஸ் நாட் ஜஸ்ட் லீகல் ஸ்டேட்டஸ், இட் இஸ் எ கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ். ஸோ திஸ் இஸ் ரிசர்வேஷன். சார் என்ன சார் ரிசர்வேஷன் சொல்லிட்டு ஏதோ கான்செப்ட்ஸ்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ரிசர்வேஷன் ஒன்று, தமிழ்நாட்டில் என்னென்ன ரிசர்வேஷன் இருக்குது, இந்தியாவில் என்னென்ன ரிசர்வேஷன் இருக்குது, அதை பற்றி ஆர்டிக்கல் என்ன, இந்திரா சாணி வழக்கு என்ன, பண்டல் கேஸ் எப்போ வந்தது, காக்கா கலேக்கர் கமிட்டி எப்போ அமைச்சாங்க, இதோடு மட்டும் முடிஞ்சிட்டு இந்த கிளாஸை வந்து முடிச்சிக்க முடியாது. ஏன்னா அந்த கிளாஸோட நோக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசு. மறைமுகமான நோக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் அந்த ரிசர்வேஷன் பற்றி புரிஞ்சிக்கணும், தெளிவான ஒரு எண்ணத்தை அடையணும்,
சமத்துவ சமுதாயத்தை நம்ம என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான ஒரு பங்களிப்பு செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது தாண்டி இன்றைக்கி கேட்குற கேள்விகளே பார்த்தீங்கன்னா கூட இந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் மட்டுமே கேட்கறதில்ல, மண்டல் கமிஷன் வருஷம் என்ன இதெல்லாம் மட்டுமே கேட்கறதில்ல. இன்றைக்கி வந்து குரூப் ஒன் தேர்வுகள் 1:20 ஆயிடுச்சு, 50 வேகன்சி 100 வேகன்சி போடுறேன் அப்படின்னா 1000 பேர் எடுக்கிறதுக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த கேள்விகள்லாம் வந்து கான்செப்சுவலாக கேட்குறான். அப்போ வந்து கான்செப்சுவல் கிளாரிட்டி இருக்கணும். இதில் இருக்கிற இந்த 9 பாடங்கள், இந்த 9வது யூனிட் 9 இருக்கிற பாடங்கள் வந்து எதுக்காக அமைக்கப்பட்டிருக்குன்ற புரிதலோடு தான் அதை நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதனால தான் நான் இதை கொஞ்சம் கான்செப்சுவல் கிளாரிட்டியோடு சொல்கிறேன். அப்படி தான் நாங்கள் இதை புரிஞ்சிக்கணும், சரிங்களா? இந்தியாவில் இந்த ரிசர்வேஷன் எப்படி வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பட்டியலின மக்களுக்கு, ஷெட்யூல்டு காஸ்ட், பட்டியலின மக்களுக்கு, ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலின மக்களுக்கு 15% இடஒதுக்கீடு இருக்குது. அரசு பணிகள்லையும் கல்வியிலையும் 15% இடஒதுக்கீடு இருக்குது. ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்கு 7.5% ரிசர்வேஷன் இருக்குது. இந்த ரிசர்வேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்குப்பா இந்தியாவில்? ரிசர்வேஷன் இன் இந்தியா பார்த்தீங்கன்னா, ரிசர்வேஷன் வந்து ஒன்று எஜுகேஷனில் இருக்குது, இல்லையா? எஜுகேஷனில் இருக்குது. ரெண்டாவது எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்குது, அது கூட கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் மட்டும்தான் இருக்குது. ஏதோ ரிசர்வேஷன்னாலேயே மெரிட் எல்லாம் போயிட்டா மாதிரியும் யாருக்குமே வேலை கிடைக்காத மாதிரிலாம் பேச முடியாது. அன்ஆர்கனைஸ் செக்டர் ஒர்க்கு இந்தியாவில் அதிகமாக இருக்குது. 90% கிட்ட அன்ஆர்கனைஸ் செக்டர் தான் இருக்குது. ஆர்கனைஸ் செக்டர் வந்து 10% தான் இருக்குது. அதனையும் அரசு பணிகள் கம்மியாக தான் இருக்குது. அதில் தான் ரிசர்வேஷன். அடுத்து பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் இருக்குது, எம்பி எம்எல்ஏஸில், அப்புறம் பஞ்சாயத்து யூனியன் பஞ்சாயத்தில், இது எல்லாத்துலேயும் ரிசர்வேஷன் இருக்குது, சரிங்களா? இதை புரிஞ்சிக்கணும். ரிசர்வேஷன் இங்கே தான் இருக்குது. இந்த ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்கு 15% இருக்குது. ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு 7.5% ரிசர்வேஷன் இருக்குது. ஓபிசிக்கு 27% இருக்குது. அதர் பேக்வேர்ட் காஸ்ட் அது என்ன சார்? அதர் பேக்வேர்ட் காஸ்ட் அப்படின்னா, இந்த இதுதான் கான்செப்ட்ஸு. அதர் பேக்வேர்ட் கிளாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல்டு காஸ்ட். ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்து அவங்க பண்ண நல்லதில் ஒன்று வந்து இந்த வர்ணாசிரமம், இந்த ஜாதி முறைகள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் சில உரிமைகள் கொடுக்கணும்னு அவங்க நினச்சாங்க, சரிங்களா? அப்போ இந்த சமூக படிநிலைகளில் பின்னாடி இருக்கிறவங்க, சமூக அந்தஸ்தற்றவர்கள், கல்வியில் பின்தங்கியுள்ளவங்களெல்லாம் ஒரு சாதிகளெல்லாம் வந்து ஒரு அட்டவணைப்படுத்துகிறாங்க. ஷெட்யூலில் என்ன அட்டவணை தானே, தமிழில் அட்டவணை தானே, இந்த சாதிகளெல்லாம் அட்டவணைப்படுத்துகிறாங்க. இந்த சாதிகளில் அட்டவணைப்படுத்தின சாதிகள் ஷெட்யூல்டு காஸ்ட். இதுலேயே வந்து பழங்குடியினர்களாக இன்னும் அந்த ட்ரைபல் ஆர்டிட்டிஸ், அந்த ட்ரைபலுடைய பங்கு இது வச்சுருந்தவங்க, அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் அந்த சென்ஸ்லேயே இருக்கிறவங்க, ப்ரீ அக்ரிகல்ச்சரல் சொசைட்டியாக இருக்கிறவங்க, அந்த ட்ரைபல் ஆர்டிட்டிஸில் வரவங்கள ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்னு சொல்கிறாங்க. So they are also backward only. They are also backward classes. அவங்க இல்லாத சில மற்ற பேக்வேர்ட் ஷெட்யூல்டில் இல்லாத சில பேக்வேர்ட் கிளாஸும் இருக்காங்க. They are called as ஓபிசி, அதர் பேக்வேர்ட் கிளாஸ். இதை வந்து பின்னாடி மண்டல் கமிஷன் 3743 சாதிகள் அதர் பேக்வேர்ட் கிளாஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ தே ஆர் தி பேக்வேர்ட் கிளாஸ். ஓகே, இதுதான் கான்செப்ட், சரிங்களா? இந்தியாவில் இதெல்லாம் ஒதுக்கீடு இருக்குது. அடுத்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ், பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர் இருக்குது, அது பின்னாடி பார்ப்போம். அவங்களுக்கு 10% ரீசெண்டாக 103rd அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஓகே, ரிசர்வேஷன் இன் தமிழ்நாடு. நம்ம தமிழகம் வந்து ரிசர்வேஷனுக்கு ரொம்ப முன்னோடியான மாநிலம். 69% அளவுக்கு இந்த ரிசர்வேஷன் தமிழ்நாட்டில் இருக்குது. ஏதாண்டி மகாராஷ்டிராலாம் அதிகமான சதவீதத்தில் ரிசர்வேஷன் அதிகமாக இருந்தாலும், இந்த மாதிரி அருந்ததிற்கு, முஸ்லீம்ஸ்க்கு, மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட மக்களுக்கும் பயன் கொடுக்குற மாதிரி அந்த ரிசர்வேஷன்லாம் இல்லை. தமிழ்நாட்டில் தான் அது இருக்குது. இந்தியாவில் பட்டியலின பழங்குடியினருக்கு 1%, தமிழ்நாட்டில் பட்டியலின பழங்குடியினருக்கு 1%, பட்டியல் இனத்தவருக்கு 15%, பட்டியல் இனத்தவருக்கே மிகவும் பின்தங்கிய அருந்ததியினர் வகுப்பிற்கு 3.5%, மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸ்க்கு 20%, பேக்வேர்ட் கிளாஸ்க்கு 26.5%, இந்த பேக்வேர்ட் கிளாஸ்லேயே முஸ்லீம்ஸ்க்கு 3.5%, ஆக 69% தமிழ்நாட்டில் இந்த இடஒதுக்கீடு இருக்குது. இது என்ன மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸ் அண்ட் பேக்வேர்ட் கிளாஸ், தே ஆர் ஆல்சோ பேக்வேர்ட், மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸ் ஆல்சோ பேக்வேர்ட். நான் ஏற்கனவே சொன்னேன், ரெண்டு எல்லாருமே பேக்வேர்ட் தான். இதில் முற்பட்ட வகுப்பினர்னு சொல்லப்படுகிற வகுப்பினரை விட பேக்வேர்ட்னஸ் 50-65% இருந்தால் அவங்க பேக்வேர்ட் கிளாஸ், சரிங்களா? முற்பட்ட வகுப்பினரை போன்ற அவங்களுடைய குறைவாக 50-65% குறைவாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து பேக்வேர்ட் கிளாஸ். 65% மேலே பேக்வேர்ட்னஸ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸ் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் தி கான்செப்ட்ஸ் இன் ரிசர்வேஷன் ஆஃப் தமிழ்நாடு. இந்த ரிசர்வேஷனுக்கான காரணங்கள் என்னென்ன, இந்த ரிசர்வேஷனுக்கான நியாயங்கள் என்ன, ஏன் சார் ரிசர்வேஷன் கொடுக்கணும், எப்பவுமே ஒரு டிபேட் இருந்துகிட்டே இருக்குப்பா. மெரிட் விசஸ் ரிசர்வேஷன், மெரிட் விசஸ் ரிசர்வேஷன், தகுதி மற்றும் இடஒதுக்கீடு. ஸோ இந்த இடஒதுக்கீடு வந்து தகுதியை அடிக்கிறதுக்கா இல்லை தகுதியே இல்லாதவங்களுக்கா அப்படின்னா அந்த புரிதல் நம்ம வந்து வேணும். இந்த ரிசர்வேஷன் எல்லாம் ஃபார் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் பேக்வேர்ட் கிளாஸஸ்,
ஃபார் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸஸ், நாட் டு டிஸ்ட்ராய் எனிபடிஸ் மெரிட். ஸோ அதுக்கு இல்லை, இது இந்த ரிசர்வேஷன் இதுக்காக தான். அடுத்து டு எம்பவர் தி பேக்வர்ட் கிளாஸஸ், பின்தங்கியவர்களுக்கு, ஷெடியூல்டு காஸ்ட், ஷெடியூல் ட்ரைப்ஸ்க்கு ஒரு அதிகாரம் அளிக்கிறதுக்கு. அடுத்து போதிய பிரதிநிதித்துவம் அளிக்கிறதுக்கு. இப்போ உதாரணமாக தமிழ்நாட்டில் எஸ்சி பாப்புலேஷனுக்கு வந்து 44 சீட்டும், எஸ்டிக்கு வந்து 2 சீட்டும் நம்மளுடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இடஒதுக்கீடு இருக்குது. அதே மாதிரி பஞ்சாயத்து ராஜில் இருக்குது. இந்த மாதிரி போதிய பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். இந்த பிரதிநிதித்துவம் வந்து இந்த சட்டங்கள் மூலயமா தான் உறுதிப்படுத்தப்படுது, இல்லைன்னா அது உறுதிப்படுத்தப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் இருக்குது. சமூக ரீதியால் பின்தங்கியவர்களை மேம்படுத்துதல், தீண்டாமையை ஒழித்தல், ஆர்டிகல் 17, அது ஜாதியை ஒழித்தல் தான் இருக்கணும், சரி தீண்டாமையை ஒழித்தல், அதுக்காக இந்த ரிசர்வேஷன். அடுத்து சமூக நீதியை உறுதிப்படுத்துதல், கல்வி ரீதியான மேம்பாடு, அப்ளிக்மெண்ட் ஆஃப் வீக்கர் செக்ஷன். ஸோ இதெல்லாம் காரணத்தினால தான் இந்த இடஒதுக்கீடு இருக்குது, சரிங்களா. இந்த இடஒதுக்கீடு வரலாறு என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, இந்த இடஒதுக்கீடு வரலாறு ரெண்டாக பார்க்கலாம். ஒன்று, ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்துக்கு முன்னாடி, ப்ரீ இண்டிபெண்டன்ஸ். ரெண்டாவது, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்திற்கு பின்னாடி, சுதந்திரத்துக்கு முன், சுதந்திரத்துக்கு பின்னே இந்த இடஒதுக்கீட்டினுடைய வரலாறை பார்த்துக்கலாம். இந்த சுதந்திரத்திற்கு முன்னால் இந்த இடஒதுக்கீடின் வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1854 மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் தாழ்த்தப்பட்டவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் கல்வி நிறுவனங்களுக்கு நுழைவதை தடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டுருச்சு. பட் தட் வாஸ் நாட் ரெஸ்பெக்டட், அந்த ஆர்டரை யாரும் மதிக்கலை. அதனால் 1865 செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், இந்திய அரசின் செயலாளர், 1858 இந்திய அரசு சட்டம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நேரடி கட்டுப்பாட்டுக்கு இந்தியா வந்து பிரிட்டிஷ் அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்கு போகுது, டைரக்ட் ஆக்ஷன், டைரக்ட் ரூல். ஸோ அந்த அதில் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா, ஒரு அமைச்சருக்கு ஈக்குவலான அமைச்சர் அவர், சரிங்களா. அவருடைய ஆர்டரும் மதிக்கப்படலை. அப்போ 1871 லார்ட் மேயோ அப்படிங்கிற ஒரு இந்தியனுடைய வைசிராய் சென்சஸ் கமிஷனை அமைக்கிறார், முதல் சென்சஸ். உங்களுக்கு எல்லாம் தெரியும் 1872. அதில் கமிஷனர் கார்னிங்கார் இருக்கார், சென்சஸ் கமிஷனர் கார்னிங் இருக்கார். அவர் சொல்கிறாரு, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சமூக நலத்திட்டங்களும் பிராமணிய கண்ணாடி மூலிமா தான் பார்க்கப்படுது, தே ஆர் வியரிங் பிராமணிக்கல் கிளாஸ். ஸோ அது மூலிமா இந்தியாவுடைய அனைத்து சமூக திட்டங்களும் இருக்குது, அதனால தான் ஸ்பைன்கள் வந்து போகல அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். அடுத்து 1882 நடந்த முதல் அஃபிஷியல் சென்சஸில் இந்த ஜாதி, என்னென்ன சாதி, என்னென்ன இருக்குது, என்னென்ன பட்டியல், யார் யாரெல்லாம் பின்தங்கி இருக்காருன்ற ஒரு கணக்கெடுப்பு எடுக்கப்படுது. அந்த சமயத்தில் ஜோதிரா புலே அப்படிங்கிறவரும், ஹண்டர்ஸ் கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷனும் பின்தங்கியுள்ள மக்களை முன்னேற்ற வேண்டும், கல்வியில் முன்னேற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு சில பரிந்துரைகளை கொடுக்குறாங்க, ஓகேவா. இதை தழுவி 1885 மெட்ராஸ் மாகாண அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிதி உதவி திட்டங்களையும் கல்வி உதவி திட்டங்களையும் தருது. 1891 1891 அப்படிங்கிற ஒரு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் தன்னுடைய அறிக்கையை சப்மிட் பண்ணுறாரு. அந்த அறிக்கையை 1892 அரசு ஏற்றுக்கிறாங்க. இந்த அறிக்கையினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அந்த அறிக்கையை திரமாங்கிற குழு அமைக்கப்பட்டதுக்கான காரணம், உள்நோக்கி காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நிலங்கள் இருக்குது, சரியா. ஆனால் பஞ்சம் ஏற்படுது, அந்த நிலத்தை யாரும் விவசாயம் பண்ண மாட்றாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தரிசாக இருக்கிற நிலத்தை யாரும் உரிமை கொண்டாட முடியல, நிலம் ஒரு சாராக இருக்கு மட்டும்தான். ஆனால் நிறைய பேர் விவசாயிகளாக இருக்காங்க, ஆனால் அவங்க விவசாய கூலிகளாகவே இருக்காங்க. அப்போ நிலம் அப்படிங்கிறது வெறும் பொருளாதார உரிமை மட்டும் கிடையாது, நிலம் அப்படிங்கிறது ஒரு அதிகாரம். அப்போ நிலம் எல்லாருக்கும் இல்லை, அதை புரிஞ்சுக்கிறது தான் ட்ரமாங்கிர் கமிட்டி அமைக்கப்பட்டது. அந்த ட்ரமாங்கிர் கமிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா, நிறைய பேர் வந்து, அதாவது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வீடு இல்லாதவர்களாகவோ, நிலம் இல்லாதவர்களாகவோ, கல்வியினுடைய வாய்ப்புகள் இல்லாதவர்களாகவோ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அறிக்கையை சப்மிட் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 12 லட்சம் ஏக்கருக்கு கீழே இருக்கிற, 12 லட்சம் ஏக்கருக்கு அளவில் இருக்கிற நிலங்களை வந்து இந்த பஞ்சமர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வருணாசிரமத்துக்குள்ளேயே, இந்த 4 இதுக்குள்ளேயே வராதவங்களுக்கு அந்த நிலங்களை கொடுக்குறார். ஸோ அதனால் பஞ்சமர் பள்ளிகள் அப்படின்னு பண்ணக்கூடிய பள்ளிகளையும் ஏற்படுத்துறார், சரிங்களா. பஞ்சமர் பள்ளிகளை அயோத்திதாச பண்டிதரும் சிங்காரவேலரும் ஆதி திராவிடர் பள்ளிகள் அப்படின்னு சொல்லி அழைக்க சொல்கிறாங்க. நான் பிராமின்ஸ், இந்த நான் பிராமின்ஸ் எல்லாருமே இந்த திட்டங்களுக்குள்ள உட்பட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இது ட்ரமாங்கிற அறிக்கை ரொம்ப முக்கியமானது. இதை தொடர்ந்து 1892 சென்னை மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டரை போடுறாரு, ஒரு நிலையாணையை போடுறாங்க. அது இந்த நிலையாணைக்கு நம்பர் 128 சொல்லுவாங்க. இந்த ரிசர்வேஷன் வரலாறுல இந்த நம்பர் ரொம்ப முக்கியமானது. இதை பேஸ் பண்ணி கம்யூனிட்டி பேஸ்டு ரிசர்வ் ரெப்ரஸன்டேஷன் ஃபார் ஆல் டிபார்ட்மெண்ட் இன் மெட்ராஸ் பிரசிடென்சி, நம்ம ஊரில் இருக்கிற ஒரு ரிசர்வேஷன் மாதிரி ஒரு கோட்டா சிஸ்டம் கொண்டு வராங்க மெட்ராஸ் பிரசிடென்சியில் இந்த சட்டத்தின் மூலமா.
அயோத்திய தாசர் நான் பிராமின் அண்ட் இந்தியன் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதுறாரு. நான் பிராமின் அண்ட் இந்தியன் சர்வீசஸ், பிராமணர் அல்லாதாரும் இந்திய பணிகளும். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு பணிகளில் பிராமணர் அல்லாதவருடைய நிலை என்ன அப்படின்னு வந்து காட்டக்கூடிய ஒரு அறிக்கையாக இருக்கு. இந்த அறிக்கை அடிப்படையில் 1809 மின்டோ மார்லி ரிசர்வேஷன்ஸ் இதை கொடுக்குறாரு. அதையே மைண்டில் வச்சுக்கிறாங்க. முஸ்லீம்களுக்கு இடஒது இது செப்பரேட் எலக்ட்ரேட் தனி தொகுதிகள் கொடுக்குறாங்க, 8 தொகுதியை கொடுக்குறாங்க. 1913 ராயல் கமிஷன் இந்தியாவுக்கு வரும்போது அலெக்சாண்டர் கார்டேவுக்கு கிட்ட பெடிஷன்ஸை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்படி இந்த ரிசர்வேஷனுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து அரசனுடைய நடவடிக்கைகளும் போயிட்டுருக்கு, சமூக சீர்திருத்தவாதிகளுடைய நடவடிக்கையும் போயிட்டுருக்கு, சரிங்களா. இந்த இதுக்கெல்லாம் உச்சமாக இந்த தமிழ்நாட்டில் பிராமணர் இல்லாத ஒரு இயக்கம் ஒன்று ஏற்படுது. அந்த இயக்கத்துக்கு பேர் வந்து சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், அது வந்து பாப்புலராக ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. ஸோ இதை நிறுவியவர்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர் நடேசன், சர் பி டி தியாகராயர், டி எம் நாயர், அலுமேலு மங்கை தாயாரம்மாள் அப்படிங்கிறவங்கெல்லாம் அதை நிறுவுறாங்க 1916. 1915 ஆங்கிலம் சமஸ்கிருதத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, அதுக்கு ஈக்குவலாக தமிழையும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் வந்து கொடுக்குறாங்க. 1916 சர் பி டி தியாகராஜர் அவர்கள் நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ, பிராமணர் இல்லாதோர் பேரறிக்கை அப்படிங்கிற ஒரு அமைப்பை அறிக்கையை கொடுக்குறாங்க. செட்டி கேபிள் அப்படிங்கிறதும் ரொம்ப ஃபேமஸானது. தியாகராஜ செட்டியார் ஒரு ஃபேக்ஸ் அனுப்புகிறார் இந்தியாவிலேருந்து, ஒரு அனுப்பும்போது அது டெலிகிராம், அதை வந்து சர் பி டி தியாகராயர் செட்டி கேபிள்னு சொல்லுது, சேஸ் அபவுட் தி டிப்ரெஸ்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் நான் பிராமின்ஸ் இன் இந்தியா எஸ்பெஷலி இன் மெட்ராஸ் பிரசிடென்சி. நடேசனார் நோ டாக்ஸேஷன் வித்தவுட் ரெப்ரஸன்டேஷன் சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்கா சுதந்திர போராட்டத்தில் நடந்த ஒரு ஸ்லோகன், வரிகள் இல்லாமல் உரிமை இல்லை, உரிமை இல்லாமல் வரிகள் இல்லை, நோ டாக்ஸேஷன் வித்தவுட் ரெப்ரஸன்டேஷன், பிரதிநிதித்துவம் இல்லாமல் உரிமை இல்லை அப்படின்ற மாதிரி இவர் நோ ரெப்ரஸன்டேஷன் நோ டாக்ஸ்ன்ற ஒரு ஸ்லோகனை முழங்குறாரு ஸ்ரீ நடேசனார். பிரதிநிதித்துவம் இல்லை, வரி கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷாருக்கு ஒரு எச்சரிக்கை விடுறார். இதே மாதிரி டி எம் நாயர், அவர் ஒரு டாக்டர், டி எம் நாயர் அப்படிங்கிறவர் லண்டனுக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்தியர்களுடைய, அதாவது எஸ்பெஷலி மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருக்கக்கூடிய அந்த பிராமணர் இல்லாத ஒரு நிலைமையை எடுத்து சொல்கிறாரு. இந்த நடவடிக்கைகளுக்கெல்லாம் 100% எதிர்ப்பு தெரிவிக்கிறார், அதையும் தெரிஞ்சுக்கங்க. ஓகே, 1917 சென்னை மாகாண சங்கம்னு ஒரு அமைப்பும் இது சப்போர்ட்டாக வந்து ஏற்படுது. ஓகே, 1917 54 அமைப்புகள் பிராமணர் இல்லாதவர் மற்றும் சிறுபான்மை இனத்தவர்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னு சொல்லி நிறைய ஒரு விஷயங்கள்லாம் ஏற்படுத்துகிறாங்க. மெஸ்டின் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தீர்ப்பு வந்து ரொம்ப முக்கியமானது. இதனோட அடிப்படையில் 1919 மாண்டேக் சோர்ஸ் சீர்திருத்தின் அடிப்படையில் 63 இடங்களை நான் பிராமின்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நடந்த எலெக்ஷனில், 1920 நடந்த எலெக்ஷனில் ஜஸ்டிஸ் பார்ட்டி சென்னை மாகாணத்தில் வெற்றி பெறுது. அதனுடைய சீஃப் மினிஸ்டராக பிரீமியராக சுப்பராயலு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இது இந்த ஆட்சிக்கு வந்த அப்புறம் தான் நிறைய வந்து சட்டங்களை வந்து நிறைவேற்றுறாங்க. அந்த ரிசர்வேஷன் சம்பந்தமான சட்டங்கள், பணியாளர் தேர்வாணையமே வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி ஏற்படுத்துது. கம்யூனல் ஜிஓ, செப்டம்பர் 16 1921 அன்னைக்கு கம்யூனல் ஜிஓ, அதாவது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ சட்டத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க. பின்னாடி வந்து முத்தையா அப்படிங்கிற 1929 அந்த கம்யூனல் ஜிஓ வந்து நடைமுறைப்படுத்துகிறார். ஈஸ் நோன் ஆஸ் ஃபாதர் ஆஃப் கம்யூனல் ரிசர்வேஷன் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, பெரியார் வந்து காங்கிரஸ்லையும் கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் கேட்டு காங்கிரஸ் விட்டு வெளியே வராரு. முத்தையா ரொம்ப முக்கியமானவர். ஓகே, சைமன் கமிஷன் வரும்போதும் இவங்க ரிசர்வேஷனை வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஓகே, திராவிடன் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நடேசனர் ஏற்படுத்துகிறாரு. அது பின்னாடி சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஆகுது. அதோட சீஃப் மினிஸ்டர் சுப்பாராயல் வராரு. செப்டம்பர் 16 1921 அன்றைக்கி கம்யூனல் ஜிஓ உருவாகுதுன்றது தான் கம்யூனல் ஜிஓடைய வரலாறு. இது ரொம்ப முக்கியமான ஸ்லைடு. இது சம்மந்தமான கேள்விகள் கேட்கலாம், கம்யூனல் ஜிஓ சம்மந்தமான கேள்விகள் வந்து கேட்கலாம். ஓகே, அடுத்து ஜஸ்டிஸ் பார்ட்டி மட்டும் இல்லாமல் காங்கிரஸும் சில விஷயங்கள் செய்யுது. டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸும் லீடர்ஸும் சில விஷயங்கள் செய்கிறாங்க. அதில் முக்கியமானவங்க பார்த்தீங்கன்னா ரெட்டைமலை சீனிவாசன், எம்சி ராஜா, அயோத்திதாச பண்டிதர் அப்படிங்கிறவங்களாம் நிறைய கிளாஸ் ரிசர்வேஷனுக்காக போராடுறாங்க. 1931 செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் லண்டனில் நடந்த இரண்டாம் ஒட்டை மேசை மாநாட்டில் ரெட்டைமலை சீனிவாசன், எம்சி ராஜாவன்றவங்க தமிழ்நாட்டிலேருந்து பங்கேற்கிறாங்க. அம்பேத்கர் ரெப்ரஸன்ட் கிளாஸஸோட ரெப்ரஸன்டேட்டிவ் லீடராக இருக்கார். தே ஆஸ்க்டு ஃபார் கிளாஸ் ரிசர்வேஷன் விச் வாஸ் கிவன், பட் டியூ டு பூனா பேக்ட் இட் வாஸ் அஃபெக்டட் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாரும் தெரியும். இது 1932 கம்யூனல் அவார்டாக ராம்சே மெக்னோல்ட் அன்றைக்கி இருந்த பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் அதை கொடுக்குறாரு. 71 சீட்ஸ் ஃபார் டவுன் ட்ராடன்ஸ்க்கு வந்து செப்பரேட் எலக்ட்ரேட்டாக கொடுக்குறாரு. பட் காந்திஜி எரவாடா சிறைச்சாலையில் அதை எதிர்த்து உண்ணாவிரதம் இருக்கிறனால பூனா ஒப்பந்தம் ஏற்படுது. அதில் ரெட்டைமலை சீனிவாசன் சைன் போடுறாரு. அதனால் வந்து இந்த செப்பரேட் எலக்ட்ரேட் போயிட்டு ஒரு ரிசர்வேஷன் அப்படிங்கிறத மட்டும் அக்செப்ட் பண்ணுறாரு காந்தி. ஸோ தீஸ் ஆர் தி ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள்.
போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரத்துக்கு அப்புறமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திரத்துக்கு அப்புறமான ஒரு சில நடவடிக்கைகள்ன்ற முக்கியமானது வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஆக்ஷன்ஸ், ரெண்டாவது கமிஷன்ஸ். ஓகே, அரசியலமைப்பு சட்டங்களும் ஆணையங்களும் ரிசர்வேஷனை இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துச்சு. முக்கியமாக கான்ஸ்டிடியூஷனை நம்ம புரிஞ்சுக்கணும். கான்ஸ்டிடியூஷனே இந்த சரத்துகள்லாம் ரொம்ப முக்கியமான சரத்துகள் இந்த ரிசர்வேஷன் சம்பந்தமாக. ஓகே, இந்திய அரசு கான்ஸ்டிடியூஷன்லேயே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இதெல்லாம் நீங்கள் நிறைய பிரிவில் படிக்கும்போதே நிறைய படிச்சிருப்பீங்க. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லையும் அடிப்படை உரிமைகள்லையும் அரசு நெறிமுறை கோட்பாடுகள்லையும் சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சில நிறைய நடவடிக்கைகளை வந்து ஏற்படுத்தினாங்க. அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் விதி 15. ரிலிஜன், ரேஸு, கேஸ்ட்டு, செக்ஸ் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் அடிப்படையில் யாரையும் பிரித்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு அடிப்படை. இப்படி நம்மளுடைய ஆர்டிகல் 15 ஆகட்டும், ஆர்டிகல் 16 வந்து தேர் இஸ் நோ டிஸ்கிரிமினேஷன் இன் கேஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், பொது வேலை வாய்ப்புகளை வந்து எந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஆகட்டும், ஆர்டிகல் 17 தீண்டாமை ஒழிப்பு, ஆர்டிகல் 46 எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எஸ்சி அண்ட் எஸ்டி அண்ட் வீக்கர் செக்ஷன்ஸ் டு பி மானிட்டர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எஸ்சி அண்ட் எஸ்டி பீப்புள், இது வந்து டிபிஎஸ்பியில் சொல்லியிருக்கு. அடுத்து ஆர்டிகல் 243D அப்புறம் 243D வந்து பஞ்சாயத்து எலெக்ஷன்லையும் முனிசிபாலிட்டி எலெக்ஷன்லையும் ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு வந்து கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கு. ஆர்டிகல் 330 லோக்சபா மெம்பர்ஷிப் ஃபார் எஸ்சி எஸ்டி, ஓகே அதை பற்றி சொல்லியிருக்கு, அதாவது ரிசர்வேஷன் என்ன பொலிட்டிக்கல் ஸ்பியர். 332 லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன், அதான் சொன்னோம் இல்லையா தமிழ்நாட்டில் 44-2 சொல்லி. அடுத்து 334 இந்த ரிசர்வேஷனுடைய எக்ஸ்டென்ஷனை பற்றி பேசியிருக்கு, சரிங்களா. அடுத்து 338 நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி, 340 இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்தாங்க நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி. அடுத்து எம்பவர்ஸ் பிரசிடென்டின் 342A ரிகார்டிங் 102 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இப்படி நிறைய ரிசர்வேஷன் சம்பந்தமான சட்டங்களை நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே வச்சிருந்தோம், சரிங்களா. இந்த கான்ஸ்டியூஷன் வந்து முதல் முறையாக திருத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கனாலே இந்த ரிசர்வேஷனுக்காக தான். ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் இன் கான்ஸ்டியூஷன் இஸ் ஃபார் ரிசர்வேஷன். ஓகே, இந்த கான்ஸ்டியூஷனுக்கு ரிசர்வேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1951 கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வரும்போது தமிழ்நாட்டில் தான் இந்த ரிசர்வேஷன் எதிர்த்து ஒரு கேஸ் நடக்குது. தமிழ்நாட்டில் இப்போ 40% அளவுக்கு தான் ரிசர்வேஷன் இருந்தது. அதை எதிர்த்து சம்பக்கம் துரைராஜன், விஎஸ் ஸ்ரீனிவாசன் சாஸ்திரி அப்படின்னு சொல்லி ரெண்டு பிராமண வகுப்பை சேர்ந்தவர்கள் வந்து கேஸ் போடுறாங்க இந்த ரிசர்வேஷனுக்கு எதிராக. அவங்களுக்கு ஆதரவாக வாதாடினவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயங்கார், கான்ஸ்டியூஷன் டிராஃப்டிங் கமிட்டியில் அம்பேத்கரோட ஒரு மெம்பராக இருந்தவர், அம்பேத்கர் தலைவராக இருக்கும்போது ஒரு மெம்பராக இருந்தவர். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேஸு. அவங்களுடைய வாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 15 என்ன சொல்லுது, தேர் ஷுட் நாட் பி எனி டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் ரிலிஜன், ரேஸு, கேஸ்ட், செக்ஸ் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த், எந்த விதமான பாகுபாடும் இல்லைன்னும் போது ஏன் ஜாதி அடிப்படையில் பாகுபாடு பார்க்குறாங்க, கேஸ்ட் அடிப்படையில் பாதுபா பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ரிசர்வேஷன்றது அன்கான்ஸ்டியூஷனல், அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான், உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் சொல்லுது. அப்பீல் சுப்ரீம் கோர்ட் போனாலும் சுப்ரீம் கோர்ட்லேயும் சொல்கிறாங்க அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே பெரியாருடைய போராட்டங்கள் தமிழ்நாட்டில் இந்த ரிசர்வேஷனுக்கு ஆதரவான போராட்டங்கள் ரொம்ப கடுமையாக இருக்குது, விச் ஃபோர்ஸ்டு நேரு டு அமந்த் தி கான்ஸ்டியூஷன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்டிகல் 15(4)னு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இந்த 15(4) என்ன சொல்லுதுன்னா, வென் தேர் ஆர் டிஸ்கிரிமினேஷன் டு மேக் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸ் அண்ட் ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ரெலியூட் ட்ரைப் பீப்புள், நத்திங் இன் திஸ் ஆர்டிகல் 15 வில் ப்ரவென்ட் தி ஸ்டேட் அப்படின்னு சொல்லுது. அதாவது ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைபு, பிசிக்கு ஆதரவாக ஒரு விஷயங்கள் வந்து நடக்குது அப்படின்னும் போது இந்த ஸ்டேட் வந்து ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவோம், அது எதுவுமே ப்ரவென்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லுது. இப்படி கான்ஸ்டியூஷனை திருத்தினதே, ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனை திருத்தினதே வந்து இந்த ரிசர்வேஷனுக்கான போராட்டம் தான், சரிங்களா. வந்து ரிசர்வேஷனுக்காக அமைக்கப்பட்ட கான்ஸ்டியூஷன் அடுத்து கமிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அளவில் அமைக்கப்பட்ட கமிட்டி, கமிட்டின்னா வெறும் கமிட்டியை மட்டும் பார்க்கறதுக்கே இல்லை, இந்த ரிசர்வேஷனுடைய வரலாறு நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். முதல் அமைக்கப்பட்ட கமிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்கா கலேக்கர் கமிஷன், 1953 காக்கா கலேக்கர் கமிஷன் ஒரு கமிஷன் அமைக்கப்படுது. 1950 இதில் 11 உறுப்பினர்கள் இருக்காங்க. 1955 இந்த ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த ரிப்போர்ட்டை வந்து எதுவுமே பார்க்கல, அது இட் பிகம்ஸ் இன்வேலிட், எதுவும் மதிக்கலை, சரிங்களா. அடுத்து 1978 டிசம்பரில் எஸ்பி மண்டல், பிபி மண்டல், ஸ்ரீ எஸ் பிபி மண்டல், விந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் அப்படிங்கிற ஒரு தலைமையில் யுவசி ஜனதா பார்ட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பீகார் மொராஜி தேசாய் காலத்தில் வந்து ஜனதா கவர்மெண்ட்டில் வந்து பிபி மண்டல தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்படுது, செகண்டு கமிட்டி ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ்.
ஸோ இதோட செக்ரட்டரியாக இருந்தது எஸ்எஸ் கில். இது ஒரு ஒரு சாதிய பேக்வர்ட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்றதுக்கு 11 காரணங்களை முதல்ல வரையறுத்தது. 11 காரணங்களை சொல்லி இந்த காரணங்கள்ல ஏதாவது ஒரு கிரைட்டீரியா இருந்துச்சுன்னா அது வந்து பேக்வர்ட் கிளாஸ்னு சொல்லலாம். இந்த மாதிரி 3743 ஜாதிகள் பேக்வர்ட் கிளாஸா அறியப்பட்டுச்சு, பேக்வர்ட் கிளாஸா அறியப்பட்டது. இந்த கமிட்டி இதை ரிப்போர்ட் தாக்கல் பண்ணும்போது கூட நம்ம விபி சிங் கவர்மெண்ட் 1990களில் தான் பண்றாரு. அவர் சொல்றாரு, முதல் நன்றி அவர் வந்து பெரியாருக்கு தான் சொல்றாரு, பெரியார் அம்பேத்கர்னு அந்த பேரை வந்து சொல்லி தான் வந்து சொல்றாரு, சரிங்களா, ஜோதிபா புள்ளையே பெரியார் அம்பேத்கர்னு சொல்றாரு. மெட்ராஸ் பிரசிடென்சி இஸ் தி பிரேயர் இன் கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன். ஸோ இதுல 52% அளவுக்கு இந்தியாவில் இந்த கிரைட்டீரியா படி பார்த்தீங்கன்னா, இந்த 11 கிரைட்டீரியா படி 52% அளவுக்கு இந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு அரசு வேலைகள்லையும் கல்வியிலையும் நிறுவனங்கள்லையும் 27% அளவுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க ஜானி ஜெயில் சிங்க்கு. அப்போது தென் பிரசிடென்ட்கிட்ட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ரிப்போர்ட் வந்து அக்செப்ட் பண்ணப்படல, நடைமுறைப்படுத்தப்படல. ஆனால் இந்த சமூக நீதியினுடைய சிங்கம் என்று அறியப்படக்கூடிய விபி சிங் அவர்கள் 1990 நேஷனல் ஃப்ரண்ட், தேசிய முன்னணி கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க, நேஷனல் ஃப்ரண்ட் கவர்மெண்ட், தேசிய முன்னணி அரசு, கலைஞர் கூட அந்த கூட்டணி அரசில் இருந்தார், தேசிய முன்னணி அரசில் விபி சிங் வந்து இந்த அறிக்கையை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இந்த அறிக்கையை அக்செப்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறார் 1990. ஓகே, அடுத்து இந்த நேரத்தில் வட இந்தியாவில், குறிப்பாக தென்னிந்தியாவில், வட இந்தியாவில் இந்த ரிசர்வேஷனுக்கு எதிராக நிறைய போராட்டங்கள் நடக்குது. கோஸ்வாமின்னு ஒருத்தர் வந்து டெல்லி பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர், அவர் தீக்குளிச்சிடறாரு, ஆனால் அவர் இறக்கலை. அதை தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பேர்கிட்ட தீக்குளிக்க முயற்சி செய்கிறாங்க மாணவர்கள் எல்லாம். ஸோ இந்த மாதிரி கடுமையான போராட்டங்கள் இருக்குது. அந்த அதில் வந்து இந்த நேஷனல் ஃப்ரண்ட்டில் வந்து பிஜேபியும் ஒரு கூட்டணி இருக்காங்க, நிறைய கட்சிகள் வந்து கூட்டணி இருக்காங்க. சில கூட்டணி கட்சிகள் வந்து இந்த ரிசர்வேஷனுக்கு எதிராகவும், அதை தொடர்ந்து வந்து ரத யாத்திரையின் போது இந்த லாலு பிரசாத் யாதவ், ஸோ அந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து வந்து இந்த விபி சிங் அரசு வந்து கவுழ்க்கப்படுது. விபி சிங் சொல்கிறாரு, ரிசர்வேஷனுக்காக இந்த அரசு வந்து கவுழ்க்கப்படணும், 1000 அரசை கவுட்டாலும் நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு வரலாறு உரியது தான் இந்த மண்டல் அறிக்கை. இந்த 27% வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க. நரசிம்மராவ் இதை இதாக வரும்போது, இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நரசிம்மராவ் வந்து பிரைம் மினிஸ்டராக வராரு. நரசிம்மராவ் சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணுறாரு. அதில் வந்து ஒன்று வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அதெல்லாம் அவரே ஆட் பண்ணுறாரு. ஸோ ஆட் பண்ணுறாரு. ஆனால் பின்னாடி வந்து இதுக்கு எதிர்த்து வந்து ஒரு வழக்கு நடக்குது. இந்திரா ஷானி அப்படிங்கிறவங்க வந்து இந்த வழக்கு போடுறாங்க. இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்து ரொம்ப முக்கியமானது. இதில் 27% பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிற வந்து ஏற்றுக்குச்சு இந்திய உச்சநீதிமன்றம் ஏற்றுக்குச்சு. ஆனால் இப்போ நரசிம்மராவ் கொண்டு வந்த 10% ரிசர்வேஷன், ஒரு காம்ப்ரமைஸ் மாதிரி, எக்கனாமிக் லிவிகர் செக்ஷன் பேக் ஃபார்வர்ட் காஸ்ட்டுக்கு 10%னு நரசிம்மராவ் கொண்டு வந்தார், அதை நிராகரிச்சிட்டாங்க இந்திரா ஷானி வழக்கில். 1993 ராம்நந்தன் குழு அப்படின்னு ஒரு குழு அமைக்கப்படுது. அந்த விச் டு மெஷர் கிரீமி லேயர், கிரீமி லேயர்னு சொல்லுவாங்களே, நான் கிரீமி லேயர், கிரீமி லேயர்னா பால் எடுக்கு, ஒரு கிரீமான, அதாவது இந்த பேக்வர்ட் கிளாஸ்லேயே கொஞ்சம் வளர்ந்தவங்க. ஓகே, இப்போ ஒரு பேக்வர்ட் கிளாஸ் இருக்கான், அவங்க வந்து இப்போ கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக போயிடுறாங்க, அவங்க பசங்க வந்து நல்லா வளர்றாங்க, அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குதுன்னும் போது அவங்க வந்து அந்த ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் கிடைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ராம்நந்தன் குழு அப்படின்னு ஒரு குழு ஏற்படுத்துது, கிரீமி லேயர் ஆக்ஷன். ஸோ இதில் பதவி உயர்வில் சட்டங்க, பதவி உயர்வில் இந்த ரிசர்வேஷன் வர செல்லாது அப்படின்னு சொல்லி இந்திரா சாணி வழக்கு சொல்லுது. அதே மாதிரி இதில் 50% ரிசர்வேஷன் தாண்டக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுது, நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி அமைக்கப்படணும் அப்படின்னு இந்திரா சாணி வழக்கு சொல்லுது. இதன் அடிப்படையில் 1993 விதி 340 படி நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி வந்து அமைக்கப்படுது. ஓகே, இது இந்திய அளவில் அமைக்கப்பட்ட கமிஷன்ஸ். இந்திய அளவில் அமைக்கப்பட்ட கமிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று காக்கா கல்லேக்கர் கமிஷன், ரெண்டாவது நம்மளுடைய மண்டல் கமிஷன். ஸோ இது இந்திய அளவில். தமிழக அளவில் இந்த கான்ஸ்டியூஷனோட வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நான் வரலாறாக சொல்லிடுறேன், வரலாறாக புரிஞ்சுப்போம். நம்பர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அரசியல் எதுவுமே கலக்கலை, இது வரலாறு வரலாறு மட்டுமே பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நீதி கட்சி போதே வந்து கம்யூனல் ஜிஓ கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி மெரிட் சிஸ்டம் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம், கோட்டா சிஸ்டம்லாம். அதுக்கப்புறம் நீதி கட்சியோட கம்யூனல் ஜிஓ, ஓகே கம்யூனல் ஜிஓ, ஓகே 1921. அதுக்கப்புறம் வந்து இந்த ரிசர்வேஷன் பாலிசி தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு, அதுலேயுமே வந்து தலித் கம்யூனிஸ்ட்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாங்க. கம்யூனல் ஜியோக்கு அப்புறம் வந்து குமாரசாமி ராஜா 1951 வந்து கிட்டத்தட்ட 41% அளவுக்கு வந்து ரிசர்வேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் செம்பகம் துரைராஜன் கேஸு, அந்த இதெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் கலைஞர் ஆட்சிக்கு வந்தோடனே 1969 ஒரு கமிஷன் அமைக்கிறாங்க, சட்டநாதன் கமிஷன். ஸோ சட்டநாதன் கமிஷனில் கிட்டத்தட்ட 49% வந்து இந்த இது வந்து அதிகப்படுது. நான் ஐம் நாட் எக்ஸாக்ட் இன் திஸ் நம்பரு. ஸோ அடுத்து வந்து சட்டநாதன் கமிஷனோட ரெண்டு ரெக்கமெண்டேஷன், ஒரு ரெக்கமெண்டேஷன் சட்டநாதன் என்ன சொல்கிறாருன்னா, ரிசர்வேஷன் வேணும்னு சொல்கிறாரு, நிறைய அதை வைடன் பண்ணனு சொல்கிறாரு. இன்னொரு ரெக்கமெண்டேஷன் வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்கிறாரு, அதை வந்து நடைமுறைப்படுத்துகிற கலைஞர் விரும்பலை, அதை நடைமுறைப்படுத்தலை. பின்னாடி 1982
நம்ம இந்த அம்பாசங்கர் கமிட்டின்னு ஒரு கமிட்டியை வந்து இவர் ஜிம்ஜிஆர் வந்து அமைக்கிறாரு. அந்த அம்பாசங்கர் கமிட்டியின் படி அந்த எக்கனாமிக் லிவிகர் செக்ஷனுக்கு வந்து ட்ரை பண்ணுவார். ஆனால் திமுக அளவில் வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு. அது இல்லாமல் வந்து அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் 38 தொகுதி அளவில் அவர் தோல்வி கிடச்சிது, 2 தொகுதி தான் வெற்றி. ஸோ அதனால் வந்து அது வந்து மறு திரும்ப வந்து வாங்கப்பட்டது. ஆனால் 69% அளவுக்கு அந்த ரிசர்வேஷன் 60% அளவுக்கு உயர்த்திட்டார். ஆனால் 1980களில் வந்து வன்னியர் சங்கத்தினுடைய போராட்டம், அது மூலிமா 20% வந்து ரிசர்வேஷனை வந்து கலைஞர் தான் திரும்ப வந்து 1989 அவர் வரும்போது 20% வந்து போஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. இதெல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல 69% ஆயிரும். 69% அடுத்து 6 ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா 1993 ஜெயலலிதா, மேடம் ஜெயலலிதா வந்து இந்த 9வது சட்டத்தை, அதாவது 31C பயன்படுத்தி, டிபிஎஸ்பி 31C பயன்படுத்தி 9வது அட்டவணையில் இதை வந்து வச்சிடுறாங்க. அதனால் வந்து இந்த அமெண்ட் பண்ண முடியல. ஓகேவா? அடுத்து 7வதா கலைஞர் தான் பின்னாடி எஸ்சிஏ அருந்து எழுதியிருக்கும். 8வதா வந்து பிசி முஸ்லீம். ஓகே, அடுத்து உமன் ரிசர்வேஷன், தமிழ் மீடியம் ரிசர்வேஷன், பிஎஸ்டிஎம். இன்னைக்கு வேலைவாய்ப்பு இதில் வந்து 7.5% வந்து இந்த ஸ்கூல்ஸில் முன்னுரிமை அப்படின்ற அளவில் இன்றைக்கி வந்து ரிசர்வேஷன்ஸ் வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கு தமிழ்நாட்டில். இதுக்கு முக்கியமான ரெண்டு கமிஷன், ஒன்று சட்டநாதன் கமிஷன் 1969, ரெண்டாவது அம்பாசங்கர் கமிஷன் 1982. ஓகேவா? ஸோ எப்படி வந்து வளர்ந்துட்டுருக்கு? 1981 சிம்பராஜன் வழக்கு, வகுப்புவாத இடஒதுக்கீடு ரத்து, மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெற்றது, பெரியார், அம்பேத்கர், காமராஜர், நேருன்னு எல்லாம் ஒரே கட்டத்தில் நின்றதுனால 1வது சட்ட திருத்தத்தில் ரெண்டு விதிகள் அமைக்கப்பட்டது, அமெண்ட்மெண்ட் பண்ணப்பட்டுச்சு. ஒன்று ஆர்டிகல் 15 கிளாஸ் 4 ஓகேவா? சட்டநாதன் அறிக்கை, அம்பாசங்கர் ஆணையம், ஸோ எஸ்டி இதை ஒதுக்கீடு 1985 வழங்கப்பட்டது, 1989 வன்னியர் சங்க போராட்டம், 1989 மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஏற்பட்டுச்சு, சமூக கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்புகளுக்கு இந்த பயன்கள் வழங்கப்படுது. ஸோ 1989 பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் மொத்த சேர்த்து 69% வழங்கப்பட்டது. மண்டல் கமிஷனுடைய வழக்கு இதெல்லாம் சேர்ந்து இந்த லீகல் ஸ்டேட்டஸ் 31C படி 69% வந்து உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. ஸோ பில் பாஸ் பண்ணது எப்போ, பிரசிடென்ட்டோட கன்சென்ட் எப்போ, ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் எப்போ வந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவில் தமிழ்நாட்டில் எதெல்லாம் இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு வேலைகளில் இடஒதுக்கீடு இருக்குது, கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இடஒதுக்கீடு இருக்குது, எம்பி சீட்ஸில் இடஒதுக்கீடு இருக்குது. குஜராத்தில் வந்து இந்த 10% இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்தின முதல் மாநிலம், அதை கேள்வியை கேட்டிருக்காங்க, அதனால தான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில்னா 69% இடஒதுக்கீடு இருக்கா, மற்ற மாநிலங்கள்லாம் இல்லையான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது, அதிகமாக கூட இருக்குது, நம்பர்ஸ் அதிகமாக இருக்கா, ஆனால் பயன்கள் அதிகமாக இருக்கான்றதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மகாராஷ்டிராவில் 78% இருக்குது. தமிழ்நாட்டை விட கூடுதலாக மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், கர்நாடகா, ஆந்திர பிரதேசம்லாம் ரிசர்வேஷன் இருந்தாலும் ஆனால் பயன் வந்து சேர்ந்துருக்கா, இப்போ ஒரே கம்யூனிட்டிக்கு வந்து 60% கொடுத்துடுறது அப்படி இல்லை. இங்கே வந்து ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், எஸ்சிஏ, பிசி, எம்பிசிஎம், எல்லா பிசிஎம் எல்லாருக்குமே வந்து இங்கே அந்த சமமான வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கான முன்னோடி முயற்சிகள்லாம் நடத்தியிருக்காங்க. இல்லை பிஎஸ்டிஎம் 2010 ஆட் பண்ணப்பட்டு தமிழ் வழி கல்வியில் 20% ப்ரியாரிட்டின்னு கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 29 அருந்ததி இடஒதுக்கீடு, 2009 18.3% வந்து உள்ஒதுக்கீடாக கொடுத்துருந்துருக்காங்க. மாற்றுப்பாலினத்தில் சேர்ந்தவங்களுக்கும் அவங்க வந்து அக்கார்டிங் டு தேர் காஸ்ட், இஃப் தேர் நாட் வில்லிங் தே கேன் கம் அண்டர் எம்பிசி. மாற்றுப்பாலினத்தை சேர்ந்தவர்கள் வந்து அவங்களுடைய உதாரணமாக எஸ்சினா எஸ்சியில் இருக்கலாம், எஸ்டினா எஸ்டி இருக்கலாம், இல்லை ஒருவேளை ஃபார்வர்ட் கிளாஸ் இருந்தாங்கன்னா தே வில் பி கன்சிடர்ட் ஆஸ் எம்பிசிஸ். உமன் ரிசர்வேஷன் 2009 உள்ளாட்சி தேர்தல்களில் பார்த்தீங்கன்னா 50% அளவுக்கு ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க தமிழ்நாட்டில். ஸோ 15வது மக்களவை அவர்வு இதுக்கு வந்து கற்றுக்குச்சு. 2016 50% உள்ளாட்சி தேர்தல் 70 மசோதா தாக்கல் பண்ணப்பட்டாங்க. நகர்ப்புறத்தில் 14 மாநிலம், கிராமப்புறத்தில் 17 மாநிலங்களில் 50% இடஒதுக்கீடு இருக்குது. 2016 வரைக்கும் 33% தான் இருந்து 2016 50% இருக்குது. சரிங்களா? ஸோ உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த 17வது மாநிலம் வந்து தமிழ்நாடாக இருக்குது. அடுத்து பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மக்களுக்காக ஒரு ரிசர்வேஷன் இது. இதை நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக க்ரிட்டிசிசம்லாம் பண்ண போகிறதில்லை. ஓகே, அதாவது எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் ஒரு பிரிவு தேவையா, அந்த பிரிவுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணுமா, அல்லது ஒரு பொருளாதாரம் வந்து இப்போ 8% 8 லட்சம் வரைக்கும் பொருளாதார நிலைன்னு சொல்கிறாங்க, 1 லட்சம் கூட சம்பாதிக்காதான் இருக்கிறான், ஏன் 8 லட்சம் வைக்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய க்ரிட்டிசிசம்லாம் இருக்குது, கன்ஸ்ட்ரக்டிவாலாம் இருக்குது, பேசலாம். பட் அது நம்மளுடைய தேர்வுக்கு வந்து பெரிய அளவில் பயன்படாது. அதனால் வந்து நம்ம அந்த தேர்வு நோக்கில் அந்த ஆக்ட் பில்லு அதை மட்டும் பார்ப்போம். சரிங்களா? 103வது சட்ட திருத்தம்
10% அளவுக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள முற்பட்ட சமூகங்களுக்கு வாங்கினாங்க. இதுக்காக விதி 15-6, 16-6 அப்படிங்கிறது வந்து நிறுவப்பட்டுச்சு. சரிங்களா, எப்படி வந்து 15-4, 16-4 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்தாங்களோ, தேர்ட் 103rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல 15-6, 16-6 கொண்டு வந்தாங்க. ஓகேவா, இதுல மக்களவை மாநிலங்களவை எப்போ பாஸ் பண்ணாங்க, குடியரசுகள் ஒப்புதல் எப்போ வந்தது, எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டதெல்லாம் கேட்டிருக்காங்க. தட் மே நாட் நீடட் ஃபார் குரூப் அண்ட் ஸ்டேட். ஓகே, இதுல யார் யாரெல்லாம் வந்து எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் கிரைடீரியா சொல்றாங்க, ஒன்று ஆண்டு வருமானம் 8 லட்சத்தோட கம்மியா இருக்கணும், சரிங்களா. ரெண்டாவது விவசாய நிலமா இருந்துச்சுன்னா 5 ஏக்கரோட கம்மியா இருக்கணும். ரெசிடென்சியல் ஹவுஸ் வீடா இருந்துச்சுன்னா 1000 சதுர அடி விட கம்மியான வீடா இருக்கணும். நாலாவது நான் முனிசிபாலிட்டி ஏரியா லேண்ட் இருந்துச்சுன்னா, நான் முனிசிபாலிட்டி ஏரியாலாம் 1000 சதுர அடி விட கம்மியா இருக்கணும். முனிசிபாலிட்டி ஏரியால நான் முனிசிபாலிட்டி ஏரியா 2000 சதுர அடி விட கம்மியா இருக்கணும் அப்படிங்கிறத கிரைடீரியாவை வந்து சொல்றாங்க. ஸோ இப்படிலாம் இருந்தால் அவங்க வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், தே கேன் கெட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அந்த சர்டிஃபிகேட்டு. ஸோ தே கேன் அப்ளை. இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 103rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019. 104th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து இந்த எஸ்சி எஸ்டி மக்களுக்காக இந்த பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் நடைமுறைக்கு உள்ள விஷயங்கள். இதில் வந்து ஆங்கில இந்தியர்களுக்கான ரிசர்வேஷன் கொண்டு எடுத்து போயிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழக சட்டமன்றத்தில் எஸ்சிக்கு 44 இடங்களும் எஸ்டிக்கு 2 இடங்களும் இடஒதுக்கீடாக கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் ரிசர்வேஷன். நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரிசர்வேஷன்னா என்ன, ஏன் ரிசர்வேஷன் கொடுக்கணும், மெரிட் விசஸ் ரிசர்வேஷன், அதில் இருக்கிற சில சேலஞ்சஸ்ஸு. அடுத்து ரிசர்வேஷன் ஹிஸ்ட்ரி என்ன, ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்லேயே எப்படி வந்து ரிசர்வேஷன் கொடுத்தாங்க, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்லேயே எப்படி ரிசர்வேஷன் கொடுத்தாங்க அப்படி பார்த்தோம். அடுத்து தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் ஸ்டேட்டஸ் என்ன, தமிழ்நாட்டுடைய இந்த ரிசர்வேஷன் வரலாறு என்ன, அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுடைய ரிசர்வேஷன் வரலாறு என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். சரிங்களா, இது ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட். இதுக்கு மேலே அதில் டீப்பாக போனாலும் பாலிடிக்ஸ் ஆயிரும், சரிங்களா. அதை விட கம்மியாக போனாலும் நமக்கு ஃபேக்ட்ஸ் தெரியாது. ஸோ ரெண்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம் மாதிரி இந்த சப்ஜெக்ட், ரெண்டுமே மேனேஜ் பண்ணி போகிற மாதிரியான விஷயமா இந்த ரிசர்வேஷன் சப்ஜெக்ட், சரிங்களா. இடஒதுக்கீடு அப்படிங்கிறது நம்மளுடைய சமூக மாற்றத்திற்கு ஒரு முக்கியமான கருவி அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றமே இல்லை. சாதி அப்படிங்கிறது நம்ம உள்ளத்தில் இருக்கிற அழுக்கு, அந்த உள்ளத்தில் இருக்கிற அழுக்கு போனோம்னா நமக்கு வந்து உள்ளத்தில் ஒரு வெளிச்சம் வரணும், அந்த வெளிச்சம் கல்வி மூலிமா தான் வரும். அந்த கல்விக்கான வாய்ப்புகளை கொடுக்குறது தான் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி இந்த கிளாஸை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். தொடர்ந்து படிங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும்.